ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். July 11, 2023 கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 questions தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எழுதி போட்டேன், கையால் எழுதி அதை வீடியோ எடுத்து போட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போட்டித் தேர்வு எழுதுற உங்களுக்கு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள், எந்த மாநிலம் திருநர்களுக்கான ப்ரைட் ப்ராஜெக்ட் திட்டத்தை அறிவித்துள்ளது? கேரளா. எந்த மாநிலம் திருநர்களுக்கான ப்ரைட் ப்ராஜெக்ட் திட்டத்தை அறிவித்துள்ளது? கேரளா. முதன்முறையாக திருநர் மேம்பாடு வாரியம் அமைந்த மாநிலம் இது? தமிழ்நாடு. முதன்முறையாக திருநர் மேம்பாட்டு வாரியம் அமைந்த மாநிலம் இது? தமிழ்நாடு. கனடா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர்? லஷ்யா சென். கனடா ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் ஒற்றை பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யாருன்னா லஷ்யா சென். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டங்களை நடத்த சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் எந்த நாட்டை தேர்வு செய்துள்ளது? பாகிஸ்தான். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதிச் சுற்று ஆட்டங்களை நடத்த சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் எந்த நாட்டை தேர்வு செய்துள்ளது? பாகிஸ்தான். இளையோருக்கான உலக வில்வித்தை போட்டியில் 21 வயதுக்கு உட்பட்டிற்கான ஆடவர் ரிகவ் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற பாரத் சலுங்கே எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியா. இளையோருக்கான உலக வில்வித்தை போட்டியில் 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ரிகவ் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற பாரத் சலுங்கே எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்தியா. நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உருவாக்கப்பட்ட மெய்நிகர் பெண் செய்தி வாசிப்பாளருக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? லிசா. நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட மெய்நிகர் பெண் செய்தி வாசிப்பாளருக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டுள்ளது? லிசா. கேரளத்தில் செயல்படுத்தப்படும் திருநகர்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் திட்டம் எத்தனம்? கேரளத்தில் செயல்படுத்தப்படும் திருநர்களுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டத்துக்கு பெயர் வந்து எத்தனம்? எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் சமையல் சிலிண்டருக்கு ₹300 மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? புதுச்சேரி. எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் சமையல் சிலிண்டருக்கு ₹300 மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? புதுச்சேரி. கிராண்ட் செஸ் டூர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் மேக்னஸ் கார்ல்சன். கிராண்ட் செஸ் டூர் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன். இந்தியா 26 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளது? பிரான்ஸு. இந்தியா 26 ரஃபேல் போர் விமானங்களை கொள்முதல் செய்ய எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ள உள்ளது? பிரான்ஸு.